1980 லட்லோ கலிபோர்னியா. ஆர்கியாலஜிஸ்ட்லாம் கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய மகாவி அப்படின்ற டெசர்ட்டை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நிறைய குழிகளெல்லாம் தோண்டிட்டு இருந்தாங்க. இப்படி இவங்க தோண்டின அந்த குழியில ரெண்டு பேர்த்துடைய எலும்பு கூடு கிடைச்சிருந்தது. இதை பார்த்து அங்க இருந்தவங்க எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. உடனடியே இந்த விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸும் அடுத்த கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடத்துக்கு வந்து பார்த்த போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கர ஷாக். ஏன்னா அந்த ரெண்டு சடலமும் உடம்புல துணி இல்லாத நிலைமையில ரொம்ப மோசமா அழுகி போய் கிடந்தது. உடனடியே போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ரெண்டு சடலத்தையுமே பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி இந்த ரெண்டு சடலத்தையும் செக் பண்ணி பார்த்த டாக்டர்ஸ் இதுல ஒன்னு ஆணுடைய சடலம் அப்படின்னு இன்னொன்னு பெண்ணுடைய சடலம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுடைய உடம்பு ரொம்ப அழுகி போன நிலைமையில கிடைச்சதுனால இவங்களுடைய முகம் வந்து சரியா தெரியல, மொத்தமா சதஞ்சு போயிருந்திருக்கு. ஆனா டாக்டர்ஸ் செக் பண்ணி பார்த்ததுல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப மோசமா சித்திரவதை செய்யப்பட்டு அதுக்கப்புறமா தான் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய தலைக்குள்ள துப்பாக்கியோட தோட்டாக்கள் இருந்திருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப யாரு ஒருத்தர் இவங்க ரெண்டு பேர்த்தையுமே ரொம்ப மோசமா சித்திரவதை பண்ணி அதுக்கப்புறமா தலையிலே சுட்டு இங்கு தூக்கிட்டு வந்து புதைச்சிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ஆனா அந்த சமயம் இவங்க ரெண்டு பேர்த்தோட முகமும் ரொம்ப மோசமா சதஞ்சிருந்ததுனால இவங்க யார் அப்படிங்கறத போலீஸ்னால கண்டுபிடிக்கவே முடியல. யார் இந்த ரெண்டு பேர், இவங்களுக்கு என்ன இருக்கும், இவங்களை சுட்டது யாரு, எதுக்காக இவங்களை இவ்வளவு மோசமா கொலை பண்ணாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். இந்த கொலை எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 நடந்திருக்கு. அந்த சமயம் மெடிக்கலாக இருக்கட்டும் டெக்னாலஜியாக இருக்கட்டும் அந்த அளவுக்கு வளரல. இதனால இப்போ இருக்கிற மாதிரி இவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிளை மட்டும் வச்சு இவங்க யார் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அப்போ டெவலப் ஆகல. அதனால அந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த சடலம் யாருடையது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே அவங்க கிட்ட இல்லை. ஃபர்ஸ்ட் அவங்க ரெண்டு பேரும் யார் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சாதான் இவங்களை யார் கொலை பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு அந்த சமயம் என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இதனால அந்த பகுதியில் ஜோடி காணாம போயிருக்காங்களா, யார் யாரெல்லாம் காணாம போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லா லிஸ்டுமே கம்ப்ளீட்டா எடுக்கிறாங்க. ஆனா அந்த சமயம் அந்த பகுதியில இவங்க எதிர்பார்த்த மாதிரியான எந்த ஒரு மிஸ்ஸிங் கேஸுமே அங்க பதிவாகல. அந்த பகுதிகளில் அதிகமா குற்றங்கள் பண்ற நிறைய பேர்த்து இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. ஆனா யாருக்குமே இது சம்பந்தப்பட்டு எந்த ஒரு தகவலுமே தெரியல. இப்படி பல பேர்த்து விசாரிச்சு பாக்குறாங்க, ஆனா எங்க இருந்துமே எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அப்படிங்கறதுனால வேற வழியே இல்லாம இந்த கேஸ க்ளோஸ் பண்றாங்க. இப்படி இந்த கேஸ க்ளோஸ் பண்ணி பல வருஷங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்து 40 வருஷம் ஆயிருச்சு. இந்த கேஸ் ஒரு கோல்ட் கேஸாவே மாறுது. இப்படி 40 வருஷமாகியும் அந்த ரெண்டு பேர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா இந்த 40 வருஷத்துல மெடிக்கல் டிஎன்ஏ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லி எல்லாமே ரொம்ப அபரிவிதமா வளருது. இந்த சமயத்துல டிஎன்ஏவை வச்சு எக்கச்சக்கமான கேசஸ் வந்து இவங்க கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த டெக்னாலஜி எல்லாருமே ஜெனிடிக் ஜீனியாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெக்னாலஜி மூலமா முடிக்கப்படாத பல வழக்குகளை திருப்பி எடுத்து அதுல கிடைச்சிருக்க விக்டிமோட டிஎன்ஏ, குற்றவாளி விட்டுட்டு போன டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே திருப்பி எடுத்து வச்சு இந்த ரிவர்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அந்த கொலகாரன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க ஜெட் மேட்ச் அப்படிங்கற ஒரு ஜீனியாலஜி வெப்சைட் ஒன்னு இருக்கு. இந்த வெப்சைட்ல எக்கச்சக்கமான பேர் அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸ்லாம் வந்து கொடுத்திருக்காங்க. அவங்களா விருப்பப்பட்டு கொடுக்கிறது இல்ல மெடிக்கல் டைம்ல எடுக்கப்பட்ட அந்த பிளட் சாம்பிள்ஸ், எதனாச்சும் குற்றங்கள் பண்ணிருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த குற்றவாளி கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸ், இந்த மாதிரியான எல்லா டிஎன்ஏ சாம்பிள்ஸுமே அந்த வெப்சைட்ல இவங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. இது மூலமா நமக்கு கிடைச்ச டிஎன்ஏவை எடுத்து அந்த வெப்சைட்ல இதுக்கு முன்னாடி யாராச்சும் அந்த டிஎன்ஏ வச்சிருக்காங்களா, இல்ல இதுக்கு ரிலேட்டடான சொந்தக்காரங்க யாராச்சும் டிஎன்ஏ உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. இப்படி இந்த டிஎன்ஏவை நம்ம உள்ள கொடுக்கிறது மூலமா இந்த டிஎன்ஏ யாருடையது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அப்படி அந்த டிஎன்ஏ உள்ள இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய சொந்தக்காரங்க டிஎன்ஏ எதனாச்சும் இதுக்குள்ள மேட்ச் ஆகுதா அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கலாம். இந்த டெக்னாலஜி குற்றவாளிகளை கண்டுபிடிக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்ததுனால முடிக்கப்படாத பல கோல்டு கேசஸ் எல்லாம் எடுத்து இவங்க முடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயம் தான் இவங்களுக்கு 40 வருஷமா முடிக்கப்படாம இருக்க இந்த கேஸ் எடுக்கலாம் அப்படின்னு தோணுது. இதனால போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இந்த கேஸ மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி 1980 இவங்களுக்கு கிடைச்ச அந்த ரெண்டு சடலத்தோட டிஎன்ஏவையும் இவங்க எடுத்து பத்திரமா வச்சிருந்தாங்க. அந்த ரெண்டு டிஎன்ஏவையும் எடுத்து இந்த வெப்சைட்டுக்குள்ள விட்டு எதனாச்சும் மேட்சஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பாத்துருக்காங்க. ஆனா அந்த சமயம் இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு மேட்சுமே கிடைக்கல. இந்த விஷயங்கள் இப்படியே போயிட்டு இருக்கும் போது இதுக்கு அப்படி இன்னொரு பக்கம் கலிபோர்னியால கிறிஸ்டினா மேரி அப்படிங்கிற ஒருத்தங்க இருந்தாங்க. இவங்க அவங்க அம்மா அப்பா கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. இப்படி போயிட்டு இருக்க ஒரு சமயம் தான் இவங்களுடைய அப்பா அம்மா இவங்க கிட்ட, நீ உண்மையாலுமே எங்களோட பொண்ணு கிடையாது,
எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி சின்ன வயசுல ஒன்னு ஒரு இடத்துல இருந்து நாங்க தத்து எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்ற இந்த உண்மையை அவங்க கிட்ட சொல்றாங்க. இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்டினாவுக்கு அப்ப நம்மளுடைய உண்மையான அப்பா அம்மா யார் அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இவங்க யோசிக்க யோசிக்க நாளடைவுல நம்மளுடைய உண்மையான அப்பா அம்மாவை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஆசை இவங்களுக்குள்ள வருது. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களை வளர்த்தின இவங்க அம்மா அப்பா கிட்ட, என்ன நீங்க எங்கிருந்து எடுத்துட்டு வந்தீங்க, எந்த ஹோம்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்க, உங்களுக்கு என்னுடைய அப்பா அம்மா பத்தி தெரியுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகளை கேட்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் பெருசா எந்த ஒரு டீடைல்ஸுமே தெரியல. இதனால கிறிஸ்டினா அவங்களே தனியா இறங்கி நிறைய இடத்துல தேடி பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு தகவலுமே தெளிவா தெரியல. ஆனா கிறிஸ்டினாவுக்கு அவங்களுடைய அம்மா அப்பாவை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் போகவே இல்லை. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரைவேட் டிடெக்டிவ் கிட்ட போயிட்டு, அதாவது சிஐடி அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில இன்வெஸ்டிகேட்டர்ஸ் கிட்ட போயிட்டு, என்னுடைய உண்மையான அம்மா அப்பா யார் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, நீங்க தான் அதை கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த பிரைவேட் டிடெக்டிவும் சரி நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அப்புறம் அந்த டிடெக்டிவ் எல்லாத்துக்கிட்டயுமே நிறைய விஷயங்களை விசாரிச்சு இவங்களுடைய அம்மா அப்பா யார் அப்படிங்கறத தேட ஆரம்பிக்கிறாரு. ஆனா உண்மையிலுமே இது ஒரு நல்ல எண்ணம் தான். அப்பா அம்மா கிறிஸ்டினாவை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற விஷயம் கிறிஸ்டினாவுக்கு தெரிஞ்சும் அவங்களுடைய அப்பா அம்மாவை நம்ம தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையிலுமே கிறிஸ்டினா வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம். இப்படி கிறிஸ்டினா மூலமா அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட அந்த பிரைவேட் டிடெக்டிவ் கிறிஸ்டினாவுடைய பர்த் சர்டிபிகேட்டையும் அடாப்ஷன் சர்டிபிகேட்டையும் கண்டுபிடிக்கிறாரு. இப்படி இந்த ரெண்டு சர்டிபிகேட்டையும் வச்சு பாக்குறப்ப இவங்களுடைய அம்மா பேரு பமேலா டயான் அப்படின்றது தெரிய வருது. இந்த பிரைவேட் டிடெக்டிவ் என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த சர்டிபிகேட்ல இவங்களுடைய நேம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவங்க தான் இவங்களுடைய அம்மாவா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது கூடவே இது உண்மைதானா அப்படிங்கிற விஷயத்த கன்ஃபார்ம் பண்றதுக்கும் அவங்க இப்ப எங்க இருப்பாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இவரு இன்னொரு வழி ஒண்ணு பண்றாரு. அது என்னன்னா, இந்த பொண்ணு கிறிஸ்டினாவுடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அந்த டிஎன்ஏ டேட்டா பேஸ்க்குள்ள போட்டு யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இவரு முயற்சி பண்றாரு. இதுக்காக இவர் கிறிஸ்டினாவுடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து அந்த டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்றாரு. இப்படி இவங்க அப்லோட் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்திலே அந்த டிஎன்ஏ டேட்டா பேஸ்ல இருந்து இவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. அந்த நோட்டிபிகேஷன்ல உங்க டிஎன்ஏ உடைய ரிலேட்டிவ் டிஎன்ஏ ஒன்னு கிடைச்சிருக்கு, உங்க டிஎன்ஏவும் அந்த டிஎன்ஏவும் பேரண்ட் சைல்டு அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப்க்குள்ள வருது அப்படின்னு சொல்லி இந்த நோட்டிபிகேஷன்ல வந்திருக்கு. இப்படி இவங்களுடைய டிஎன்ஏ மேட்ச் ஆனது வேற யார் கூடயும் இல்ல, 40 வருஷத்துக்கு முன்னாடி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச அந்த ரெண்டு சடலத்துல இருந்த அந்த பெண்ணுடைய சடலத்தோட இது மேட்ச் ஆயிருக்கு. அப்படின்னா இறந்து போன நிலைமையில கிடைச்ச அந்த பெண் சடலம் வேற யாரும் இல்ல, அது கிறிஸ்டினாவுடைய அம்மா. இந்த டிடெக்டிவ் கிறிஸ்டினாவுடைய டிஎன்ஏ சாம்பிள் எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தது மூலமா எப்படி இவங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துச்சோ அதே மாதிரியான நோட்டிபிகேஷன் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு, இந்த ரெண்டு டிஎன்ஏவும் மேட்ச் ஆயிருக்கு, இந்த ரெண்டு டிஎன்ஏ உடைய ரிலேஷன்ஷிப் பேரண்ட் அண்ட் சைல்டு அப்படின்னு வருது. இது பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த பொண்ணுடைய பொண்ணு தான் இவங்க அப்படின்றத கண்டுபிடிச்சு வேகமா இந்த இடத்துக்கு வராங்க. வந்த இவங்க கிறிஸ்டினாவுடைய பிளட் சாம்பிள் எடுத்து மறுபடியும் இவங்க டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. என்னதான் டெக்னாலஜியில இந்த மாதிரி வந்திருந்தாலும் டைரக்டா நம்ம ஒரு வாட்டி எடுத்து டெஸ்ட் பண்ணி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிராஸ் செக் பண்ணிருக்காங்க. இப்படி பண்ணி பார்த்ததுல இவங்க தான் அவங்களுடைய பொண்ணு அப்படிங்கறது 100% மேட்ச் ஆயிருக்கு. இப்படி இவங்க கண்டுபிடிச்சதுல 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அந்த பெண் பமேலா டயான் தான் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க இறந்து போகும்போது இவங்களுக்கு வயசு 21 அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதான் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்ச அந்த ரெண்டு சடலத்துல ஒரு சடலம் இவங்களுடைய அம்மா பமேலாவோடது அப்படிங்கறது தெரியுது. ஆனா கூட இருந்த அந்த ஆணுடைய சடலம் யாருடையது அப்படிங்கறது தெரியல. அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொல்லி இவங்க எவ்வளவு தேடி பார்த்துமே இவங்களுக்கு கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ் கிறிஸ்டினாவுடைய பர்த் சர்டிபிகேட்டை நோட் பண்றாங்க. இப்படி நோட் பண்ணதுல கிறிஸ்டினாவுக்கு கொஞ்சம் விவரம் தெரியற வயசுல தான் அவங்கள அடாப்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டா கிறிஸ்டினாவையே கூப்பிட்டு, உங்களுக்கு எதனாச்சும் ஞாபகம் இருக்கா, உங்களோட சின்ன வயசு ஞாபகப்படுத்தி பாருங்க, நீங்க ஒரு வயசு வரைக்கும் உங்க அம்மா கூட தான் இருந்திருக்கீங்க, அந்த சமயம் உங்களுக்கு என்ன நடந்துச்சு, நீங்க யார் யாரெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை கேக்குறாங்க. இவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக நிறைய விஷயங்களை இவங்க பண்றாங்க. இதுக்கப்புறம் கிறிஸ்டினா நிறைய யோசிக்கிறாங்க, நிறைய மெமரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சில விஷயங்களை ஞாபகப்படுத்தி சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க அம்மா டயானுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்ததாகவும் அவருடைய பேரு டிகேர்லான் அப்படின்னு சொல்றாங்க. இவர் நிறைய குற்றங்கள் பண்ணி இருந்திருக்காரு, நிறைய தடவை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கடைசி அவங்க ரெண்டு பேரும் மெக்சிகோல போயிட்டு செட்டில் ஆயிரலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்ததா இவங்க சொல்லியிருக்காங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் இவங்க சொன்ன அந்த டிகேர்லான் யார் அப்படிங்கறத பத்தி கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இவர் ஜெயிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கிறிஸ்டினா சொன்னதை வச்சு கிரிமினல் ரெக்கார்ட்ஸ்ல இவரோட பேர் இருக்கா அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாக்குறாங்க. ஆனா எதுலயுமே இவரோட பேரு கிடைக்கல. கிறிஸ்டினா சொன்னதை வச்சு பாக்கும்போது இவர் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவரோட பேர் வந்து மாட்டிருக்கும். இதை வச்சு இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க பேரை கொஞ்சம் மாத்தி சொல்லி இருந்திருக்கலாம், ஏன்னா இவ்வளவு டீடைல் இவங்க கொடுத்ததே பெரிய விஷயம், பேரையும் அக்யூரேட்டா இவங்க சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்க முடியாது. ஏன்னா இது இவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பொண்ணா இருந்தப்ப இவங்க காதுல கேட்டது, அதனால கண்டிப்பா பேரு கொஞ்சம் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நேம்ஸ் உடைய, அதாவது இந்த டிகர்லான் அப்படின்னு
அப்படின்ற இந்த நேம் உடைய பல காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய நேம்ஸ் எல்லாம் வந்து இவங்க செக் பண்ணி பாக்குறாங்க. இதுல இவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இந்த டிகர் அப்படிங்கறது ஏதோ ஒரு நிக்நேமா இருக்கலாம், அந்த நிக்நேம் வச்சு அவரை கூப்பிட்டு இருந்திருக்கலாம், இது உண்மையான பேரா இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது, கூட இருக்க அந்த லேனை வச்சு நம்ம சர்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு இவங்க தேடினதுல இவங்களுக்கு ஒரு நபர் மேல சந்தேகம் வருது. அந்த நபருடைய பேர் வில்லியம் பிளான். இவர் யார் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணும் போது இவரும் 40 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போயிட்டார் அப்படின்னு தெரியுது. இந்த வில்லியம் பிளானுடைய வயசும் 40 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சடலம் கிடைச்சப்ப அந்த சடலத்தோட வயசு இதுவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர் பிரிடிக்ட் பண்ணதும் ஒரே வயசா இருந்திருக்கு. இதை வச்சு 40 வருஷத்துக்கு முன்னாடி பமீலாவுடைய பாய் ஃப்ரெண்டா இருந்தது இந்த வில்லியம் பிளான் தான் அப்படிங்கறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ரெண்டு பேர்த்தோட சடலமும் யாரோடையது அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த ரெண்டு பேரும் யார் கொலை பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த 1980ல யார் யார் மேல எல்லாம் சந்தேகம் இருந்தது, யார் யாருடைய டிஎன்ஏ சாம்பிள் எல்லாம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இப்படி இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணதுல ஹாவர்ட் நீல் அப்படின்ற ஒருத்தர் மேல இவங்களுக்கு பயங்கரமான சந்தேகம் வருது. அவருடைய 68 வயசு. இவர் ஒரு பயங்கரமான கிரிமினல் அப்படின்னு சொல்லலாம். இப்ப கூட அவரு ஜெயிலுக்குள்ளதான் இருக்காரு. அதுவும் இவர் பண்ண குற்றத்துக்காக இவர் ஆயுள் கால தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இவர் என்ன குற்றம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1982ல 13 வயசான ஒரு பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டு அவங்களை கொலையும் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாம அந்த சமயம் இவங்க கூட இருந்த 12 வயசான ஒரு பையனையும் கொலை பண்ணியிருக்கான். இந்த ரெண்டு கொலையோட சேர்த்து மூணாவது அவங்களுடைய சொந்த பிரதரையும் இவன் கொலை பண்ணியிருக்கான். அதுவும் ரொம்ப கொடூரமான முறையில. இந்த 3 கொலையும் பண்ணப்ப இவன் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டான். இவனுக்கு ஆரம்பத்துல தூக்கு தண்டனை தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தண்டனை மாத்தப்பட்டு ஆயுட்கால தண்டனையா மாத்திருக்காங்க. மொதல் தப்பு பண்றப்பே சரியான தண்டனையை கொடுத்திருந்தா அடுத்தடுத்து உயிர் போயிருக்காது. இதுல ஹாக்வர்ட் நீல் இந்த 3 கொலையும் எப்ப பண்ணிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1982ல பண்ணிருக்கான். அந்த ரெண்டு சடலம் எப்ப கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1980ல கிடைச்சிருக்கு. இதை வச்சு பாக்குறப்ப இந்த 2 கொலையும் நடந்ததுக்கு அப்புறம் தான் 2 வருஷம் கழிச்சுதான் இந்த 3 கொலையும் நடந்திருக்கு. ஒருவேளை இந்த கொலையை ஹாக்வர்ட் நீல் கூட பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் யோசிக்கிறாங்க. இதனால இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, இதை பத்தி நம்ம டைரக்டா ஹாக்வர்ட் நீல்கிட்ட போய் கேட்டலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த விஷயங்களை இன்ஃபார்ம் பண்ணி நாங்க ஹாக்வர்ட் நீல ஜெயிலுக்குள்ள வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு 2017ல பர்மிஷன் கிடைக்குது. இப்படி இவங்களுக்கு பர்மிஷன் கிடைச்ச உடனே இவங்க எல்லாரத்தோட போட்டோஸையும் கலெக்ட் பண்ணிட்டு போலீஸ் ஆபீசர் ஸ்ட்ரெயிட்டா ஜெயிலுக்குள்ளேயே போயிட்டு இந்த 2 பேர்த்தோட போட்டோஸையும் காமிச்சு, இந்த 2 பேரும் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 பேர்த்தோட போட்டோவையும் பார்த்த ஹாவர்ட் கொஞ்சம் கூட யோசிக்காம, இவங்க 2 பேர்த்தையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், இவங்க 2 பேர்த்தையும் நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்றான். 1980ஸ்ல ஹாவர்டுடைய வேலையை அங்க இருக்கக்கூடிய ஹைவேல போய் நின்னுட்டு யாராச்சும் அந்த ஹைவேக்கு கப்பலா வராங்களா அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டே இருப்பானா. அப்படி யாராச்சும் கப்பலா வந்தா அவங்க தான் இவனுடைய டார்கெட். அந்த கப்பல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு கிட்ட தவறா நடந்துகிட்டு அந்த பையனையும் கொன்றுவான், அந்த பொண்ணையும் கொன்றுவான். இப்படி போய்கிட்டு இருந்த அந்த சமயம் தான் அந்த ஹைவேல ஒரு நாள் டயானும் வில்லியமும் ஒரு ஓரமா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஹாவர்ட் போயிருக்கான். இவங்க 2 பேரும் ஹாவர்ட் கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் லிப்ட் தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு அந்த ஹாவர்ட், சரி வாங்க நான் உங்களுக்கு லிப்ட் தரேன் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையுமே கார்ல வச்சு கூட்டு போயிருக்கான். இப்படி இவங்க கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த சமயம் இவங்க 2 பேர்த்துக்கிட்டயுமே ரொம்ப நல்லா பேசியிருக்கான். வாங்க என்னோட வீடு பக்கமா தான் இருக்கு, நம்ம வீட்டுக்கு போயிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர்த்தையுமே வீட்டுக்கு இன்வைட் பண்ணிருக்கான். இப்படி இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த பொண்ணு கிட்ட ரொம்ப மோசமா நடந்திருக்கான். இதை பார்த்த வில்லியம் இவனை அடிக்க போயிருக்கான். வில்லியம் அடிச்ச உடனே ஹாவர்டும் திருப்பி அடிச்சிருக்கான். இவங்க 2 பேர்த்துக்குள்ள பயங்கரமா சண்டை வந்திருக்கு. ஒரு கட்டத்துல ஹாவர்ட் அவங்கிட்ட இருக்கக்கூடிய துப்பாக்கி எடுத்து வில்லியமுடைய தலையிலே சொல்றான். இதனால வில்லியம் அதே இடத்துல கீழே விழுந்து சாகுறான். இப்படி இறந்து போன வில்லியமே எதிரிலே வச்சுக்கிட்டு டயானை கட்டி போட்டு 3 நாள் அவங்க கிட்ட ரொம்ப மோசமான முறையில நடந்துகிட்டு இருந்திருக்கான். இந்த 3 நாளும் அவங்கள ரொம்ப மோசமா துன்புறுத்தி கடைசியில துப்பாக்கி எடுத்து அவங்களோட தலையை வச்சு சொல்றான். அவங்களும் இறந்து போனதுக்கு அப்புறமா இவங்க 2 பேர்த்தோட சடலத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டு மகாவா டெசர்ட்டுக்கு போயிட்டு 2 பேர்த்தையுமே குழி தோண்டி புதைச்சிடறான். இப்படி புதைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எதுவுமே தெரியாத மாதிரி மறுபடியும் வந்து ஹைவேல நின்னு இவனுடைய அடுத்த கேவலமான வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறமா தான் 1982ல 3 கொலையை பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டி ஆயுள் கால தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கான். இப்படி இவன் புதைச்சிட்டு வந்த அந்த சமயம் தான் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த இடத்த ஆராய்ச்சி பண்றதுக்காக தோன்றாங்க. இந்த 2 சடலமும் கிடைக்குது. இந்த விஷயம் தான் இந்த கேஸுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த கேஸ் க்ளோஸ் ஆயிடுது. கடைசியா 40 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணு கிறிஸ்டினா மூலமா இந்த கேஸ் வெளியில வந்து டிஎன்ஏ மூலமா மேட்ச் ஆகி இந்த கொலகாரன் யார் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க 40 வருஷத்துக்கு அப்புறமா. இதுல கிறிஸ்டினா மட்டும் அவங்களுடைய அப்பா அம்மா யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் கிட்ட போல அப்படின்னா இவங்களுடைய டிஎன்ஏ டேட்டா சாம்பிள் எப்ப அதுல போயிருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள் அந்த டேட்டா பேஸ்க்கு போகாம கூட இருந்திருக்கலாம். ஆனா மறுபடியும் இவன் மாட்டணும் அப்படிங்கறது இருந்திருக்கு. ஆனா என்ன பண்றது, ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த குற்றங்களை இவன் தான் பண்ணா அப்படிங்கிற இந்த விஷயத்தை நிரூபிச்சிருந்தாலும் ஏற்கனவே அவன் ஆயுள் கால தண்டனையில் தான் இருக்கான் அப்படிங்கறதுனால அதே ஆயுள் கால தண்டனை தான் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும். இருந்தாலும் யார் இந்த குற்றத்தை
பண்ணா அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. என்ன முதல்ல இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா அடுத்த மூணு உயிரியாச்சு காப்பாத்தி இருக்கலாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். இந்த கேஸ் மூலமா நம்மளை சுத்தி என்னெல்லாம் நடக்குது அப்படின்ற சில விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த கேஸ் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. இதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு கேஸோட நான் உங்களை சந்திக்கிறேன்.